வார வாரம் பல படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிட்டு வருது. காமெடி, ரொமான்ஸ், த்ரில்லர் அப்படின்ற பல ஜானர்களில் பல படங்களை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் கருத்து சொல்கிற படங்கள் எல்லாமே அவார்டுக்காக மட்டுமே எடுக்கப்படுது. அண்ட் அதெல்லாம் ரொம்ப போரான ஜானர் அப்படின்ற மித்தை பிரேக் பண்ணுற வகையில் ஏதவன் படம் ரிலீஸ் ஆகி இப்போ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்தின ரொம்ப இன்ட்ரெஸ்டான பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த படத்தோட க்ரூவை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்கம் டு த ஷோ 70 MM ஏதவன் ஸ்பெஷல். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குறைஞ்சது ரெண்டு பேரையாவது கொல்லணுன்ற கோபம் இருக்கும். நாம உடன் பட்டாலும் படலனாலும் இங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அவன் எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரியவே அவன் பார்க்க கூடாது. உறக்க பேசினா ஒதுங்கி போயிடுவான்ற தைரியத்தில் தானே தப்பு பண்றாங்க. ஒதுங்கி போற திருப்பி அடிச்சா என்ன அவன் யோசிச்சப்பலாம் பண்ணணும் இல்லையா? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு தெரியுது உங்க முகத்திலேயே. ஏன்னா ஏதவன் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ வியூவர்ஸ்க்காக அதை பத்தின சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். ஏதவன் எதை பத்தி பேச போகுது? ரிவ்யூவா எல்லா சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், முக்கியமான விஷயம், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்திருக்கு. படமும் அதை பத்தி தான் பேசியிருக்கு. எஜுகேஷன் சொல்லாம ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அதுல இருந்து ஒரு லீட் கேரக்டராக இருக்க கிருஷ்ணன் ஒரு கேரக்டர் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றாருன்றது தான் பண்ணியிருக்கு. எங்கே இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரியவே அவன் பார்க்கக்கூடாது. எஜுகேஷன் அப்படிங்கிறப்பவே இது ஒரு சோஷியல் இஷ்யூவை பற்றி பேசுது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் கேரி பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிலேயே இப்படி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? ஆக்சுவலாக இதில் ஃபர்ஸ்ட் மூவியில் தான் இதெல்லாம் பேசி ஆகணும். ஏன்னா நம்ம மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. இங்கே வந்து நம்ம படம் பண்ணும் போதே நம்ம கண்டிப்பாக எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதும் தாண்டி நம்ம என்ன ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டோட உள்ளே வரன்றது தான் இன்றைக்கி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எஜுகேஷன் தொடங்கும் போதே அதுக்கு பின்னால் இருக்கிற பல பிரச்சனை இருக்குது. எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கும். பட் எஜுகேஷன் போது அது இன்னும் அதிகமான ஒரு அரசியலாக இருந்தது. ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நம்பினேன். அதை எடுத்தேன். இன்றைக்கி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது நம்பிக்கை வீண் போகலை சார், படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கரெக்ட். உறக்க பேசினா ஒதுங்கி போயிடுவான்ற தைரியத்தில் தானே தப்பு பண்ணுறாங்க. ஒதுங்கி போறவன் திருப்பி அடிச்சா என்ன அவன் யோசிச்சப்பலாம் பண்ணுவானுங்களா? எய்தவன் அன்பு அப்படிங்கிற கேரக்டரை எய்தவன் எப்படி பிரேக் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் உங்களை வந்து நீங்க கலையரசனா அறியப்படுறதை விட அன்பா தான் நீங்க ரொம்ப பெரும்பான்மையான மக்களால அறியப்படுறீங்க. ஸோ எய்தவன் இதை எப்படி பிரேக் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அன்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ்ன்ற படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல். ஸோ அதில் கார்த்திக் சார் ஹீரோ. ஸோ சப்போர்ட்டிங் ரோல் வந்து இது பார்த்தீங்கன்னா எய்தவன்ல வந்து நான் ஒன் ஆஃப் த ஒரு லீட் கேரக்டர்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த லீட் ரோல். ஸோ அப்படின்னும்போது நமக்கு உண்டான பொறுப்பு தான் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. ஸோ மெட்ராஸ்க்கு அப்புறமாவே நான் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து சில படங்கள் சரியாக போகலை. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து மெட்ராஸை தான் இப்போ வரைக்குமே மெட்ராஸை தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து மெட்ராஸ் மாதிரி எதுவும் பண்ணலையே, மெட்ராஸ் மாதிரி எதுவும் பண்ணலன்னு. ஸோ அது வந்து எல்லா படமும் அப்படி அமையாது. அதுதான் எல்லாருக்கும் அவங்களுக்கு உண்டான ஸ்கிரிப்டாக வேணும், அது உண்டான டேரக்டராக வேணும். மெட்ராஸ்க்கு அப்புறமா நீங்கள் மெட்ராஸ் அன்பு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னது வந்து எய்தவன் டீசர் ரிலீஸ் ஆகும்போதே சொன்னாங்க நிறைய பேர். டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து ஒரு அன்போட அந்த கெட்டப் அந்த லுக்கெலாம் இந்த படத்தில் தான் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ பயங்கர நல்லா இருக்குது, பாசிட்டிவ்னா. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே செம ரிவ்யூஸு. நாங்கள் ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம். ப்ரெஸ்லேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ், செம சப்போர்ட் பண்ணாங்க. இதில் நான் மட்டும் கிடையாது, இப்போ எங்கூட கிருஷ்ணான் ஒரு கேரக்டராக இவர் நடிச்சிருக்க கேரக்டர் பேர் தர்மான் ஒரு கேரக்டர், அப்புறம் கௌதம்னு ஒருத்தர் வந்து கௌரவன் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு பேரல் ஸ்டோரிஸ் தான் இந்த படம். நான் மட்டுமே என்ன மட்டுமே சுற்றி கதை களம் வந்து என் மூலிமா நடக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து பேரல் ஸ்டோரிஸ் போயிட்டுருக்கோம். ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி போயிட்டுரும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பேரலாக போயிட்டுருக்கும். இது எல்லாமே இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து சேரும். சேர்ந்து செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி நேரம் போவோம். அப்படி இருக்கும். கிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கரியரில் எய்தவன் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படங்க. ஏன்னா வந்து ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ஃபீல்ட். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ ரீஎன்ட்ரி ஃபார் மீ. ஸோ கரெக்டான சாய்ஸ், அது பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரிசல்ட்ஸும் அதே மாதிரி இருக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் இட். உங்களோட பர்ஃபெக்டான கம்பேக் கண்டிப்பாக இவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே சார். ஸோ சக்தி சார்,
ஹீரோயின்க்கு எப்படி நீங்க ஈக்குவலான ரோல் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துல? ஆக்சுவலா ஈக்குவல் இது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஹீரோயின் ஆக்சுவலா ஸ்கிரிப்டை மூவ் பண்றதுக்கான விஷயங்களை யூஸ் ஆயிருக்காங்க. வழக்கமான ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாமல் வந்துட்டு சாங் பண்ணாமல் போகாமல் ஸ்கிரிப்டுக்கு யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ இருக்கணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அந்த கேரக்டர் இல்லாமல் கதை நகராது அப்படி தான் இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். சும்மா வந்து ஒரு ரெண்டு சாங்க்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் வந்து அது அது வந்து அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு வரும்போது நான் என் அவங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அது அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு 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 கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து திடீர்னு பேசிட்டு அங்கேருந்து ஒரு சாங்கு போடுறது அது அதெல்லாம் மேக்ஸிமம் இருக்கக்கூடாதுன்னு ஸ்கிரிப்ட் எழுதும்போது முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை தான் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் படத்தில் இருக்கிற மாதிரி கேரக்டர் மாதிரி அவங்களும் ஒரு கேரக்டர் தான். இதில் லீட் ரோல் ஃபீமேல் லீடுன்றதுனால அது ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ எய்தவன்கான ஸ்பார்க் நான் எஜுகேஷனை தான் என்னோடய கதைக்களமாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக ரெண்டு இது ஸ்பார்க்னா ரெண்டு டைம் அந்த ஸ்பார்க் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு மூணு பேரை வச்சு நான் லீனர் மாதிரி பண்ணணும்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு உருவானது. ஆக்சுவலாக அது பொல்லாதவனுடைய பாதிப்பாக இருக்கலாம், தலையரத்தாக்க மாதிரி ஒரு படத்தோடைய பாதிப்பாக இருக்கும். ஸோ இது வெளியில் வந்துட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்பார்க்காக இருந்தது. ஸோ அது வெறும் வந்து ஒரு 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 கேங்ஸ்டர் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ராவாவும் இல்லாமல் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணால் ரொம்ப இன்னும் போய் சரியாக ரீச் ஆகும். நம்ம டைரக்டராக நமக்கும் ஒரு சரியான விஷயம் இருக்கும். ஒரு ஒரு படம் பார்க்க வரவங்களுக்கும் ஒரு ஒரு கண்டென்ட்டாக இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்காக அடுத்து எடுத்தது தான் இந்த எஜுகேஷன். அது எஜுகேஷன் எடுக்கும்போது கூட ஸ்கூலு காலேஜ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் இது மெடிக்கல்னு தொடரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு எழுதும் போது. அதை பற்றி சரி அதை பற்றி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. ரொம்ப சரியாக வந்தது இன்றைக்கி எல்லாருமே அதை சொல்லிட்டு கரெக்டாக பண்ணும். ஸோ கலை சார், நீங்கள் ஒரு டிபட் டேரக்டர் கிட்ட கதை கேட்க போகிறோமே அப்படின்னு தயங்கினீங்களா, யோசிச்சிங்களா, இல்லை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்களா இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணலாமா வேணாமா? ஓகே சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு கதை சொல்லணும்னு சொல்லும்போது நான் இவர் ஃபஸ்ட்டு அப்போ தான் மீட் பண்ணலை. நான் மதியான கூட்டம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்றா. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்பயும் முன்னாடியே அறிமுகமானவர் தான். ஸோ அதனால் இவர் ஒர்க் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இவரை மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லும்போது ஓகே அப்படி பண்ணலாம்னு அப்படின்னு. அப்புறம் நான் கதை பரவாயில்ல கண்டிப்பாக நல்ல படம் தாண்டா பண்ணுவார் கதை சொன்னார். ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோன்னே போதும் நான், நீங்கள் சொல்ல வேணாம் பண்ணலாம் எப்போ பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ சூப்பராக ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்கும். இப்போ இன்ட்ரல் பிளாக்ல சில விஷயங்கள் நடக்கும், செம்ம பயங்கரமாக இருக்கும் வந்து. அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா கேட்கும்போது நான் அது ஷூட்டிங் நெருக்கத்தில் தான் செகண்ட் ஆஃப் கேட்டேன். அப்போ கேட்கும்போதும் பார்த்திங்கன்னா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ புது டேரக்டர் அப்படிலாம் கிடையாது, டேரக்டர் அவ்வளோதான். டேரக்டருக்கு வந்து தான் ஒரு நடிகர் அப்புறம் ஒரு எல்லாத்தையுமே உருவாக்குபவர். ஸோ அதனால் அவர் உங்களுக்கு கதை பிடிச்சவர் எடுப்பார் நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அவங்க நம்மளை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறது சேஃப். வெல்கம் பேக் டு தி ஷோ 70 MM. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எய்தவன் ஸ்பெஷல். உரக்க பேசினா ஒதுங்கி போடுவான்ற தைரியத்தில் தானே தப்பு பண்றானுங்க. ஒதுங்கி போறவங்க திருப்பி அடிச்சா என்ன யோசிச்சப்பலாம் பண்ணுவானு இல்லடா எய்தவன். அதெல்லாம் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். சோ கிருஷ்ணன் சார், நீங்க சொல்லுங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சின்ன சின்ன இன்ட்ரஸ்டான விஷயங்கள் ஏதாவது? இல்ல, ஆக்சுவலி முக்கியமா என்னன்னா கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியங்க. சோ ஒரு கம்பேக்கோ இல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ஃபிடண்டா ஒரு விஷயம் பண்ணோம்னா சோ உங்களுக்கான கம்ஃபர்ட் லெவல் அங்க கிடைச்சது கண்டிப்பாங்க. இவர் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு டஃபா கூட பேச மாட்டார். சோ அதனால நம்ம அட்வான்டேஜ் எடுக்க மாட்டோம், சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அட்வான்டேஜ் எடுக்க மாட்டோம், பட் கொடுத்த வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டு மிச்சம் அப்படியே ஜாலியா போய்டுவோம் அப்படியே. சோ எல்லாரும் வந்து சேம் ஏஜ் குரூப் இருந்தாங்க, பசங்க படம் மாதிரி தான் இருக்கும் நிறைய. சோ இட் வாஸ் ஃபன் ஷூட்டிங் ஸ்பாட். ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்களுக்காக. கிளைமாக்ஸ் போஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 36 hours we worked. வடிவேல் சார் அண்ட் சார் ரசிகர்கள் என்ன பிரச்சனை எங்க போயிருந்தாலும் அவரு டைலாக் சொல்லுவாரு, நான் சிரிப்பேன். நான் ஒரு டைலாக் அடிபட்டு கௌதம் கேரக்டர் படுத்துட்டு இருப்பாரு.
ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெட் பாடி மாதிரி தான் இருந்தோம். சில படங்களில் தான் அந்த கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். நம்ம வந்து சில படங்கள் நம்ம போனோம், நம்ம நடிகனா போவோம், நடிச்சுட்டு நம்ம பாட்டு வந்துடுவோம். நான் எல்லா படத்துலையும் ஜாலியாக வந்து பயங்கர கேஷுவலாக ஜாலியாக இருப்போம். ஸோ ஆனால் வந்து சில பேர் வந்து அந்த டேரக்டர் சில ஆர்டிஸ்ட் வந்து சில ஆர்டிஸ்ட் சில டேரக்டர் டேரக்டர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ரஞ்சித் அண்ணன் டீமுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, அதாவது எதுவுமே இல்லாமல் யாருமே நடிகரோ டேரக்டரோ அசிஸ்டன்ட் டேரக்டரோ இல்லைனா வந்து ஆர்டிஸ்ட்டோ கோ ஆர்டிஸ்ட் கூட ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு படம் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அமையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு எய்தவன் அப்படி தான். இப்போ பிரேம் சாராக இருக்கட்டும், வேளாராம் அச்சார் அண்ணன், அப்புறம் கிருஷ்ணா இருக்கட்டும், கௌதம் இருக்கட்டும், அப்புறம் தங்கச்சி கேரக்டர் அம்மா கேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரே ஒன்றா தான் இருப்போம். போவோம் வந்து ஆக்ட் பண்ணும்போது மட்டும் நடிக்கிறது, மற்றபடி சும்மா ஜாலியாக அரட்டடிச்சுட்டு அப்படி இருப்போம். ஸோ ஸோ நீங்கள் ரஞ்சித் சாரை பற்றி கேட்டதுன்னு சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். ரஞ்சித் சார் வந்து ப்ரிவ்யூ பார்த்தாருல்ல, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாரு? இல்லை ரொம்ப எனக்கு ரஞ்சித் அண்ணன் கூடும்போது இந்த படம் கிடையாது, எல்லா படத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் ரஞ்சித் அண்ணன் கிட்ட கேட்போம். நம்ம வந்து கதையே சில தான் அந்த லைன் அவரோட வெல்விஷருங்கிறதுனால அந்த அப்போ வந்து என்னென்னா இது நான் சொன்ன கூப்பிட்டு காமிச்சோம் காமிக்கும் போது எங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு சினிமாவை யோசிக்கிறவர், வேறு மாதிரி ஒன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவர். ஸோ அவருக்கு வந்து இந்த படம் பிடிக்குமோ, பட் ஆனால் இது வந்து ஒரு எஜுகேஷனில் இருக்க ஒரு அரசியலில் பேசுகிற படம் தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக அவருக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகேடா அப்படின்னாரு, சுமாராக இருக்குது அப்படின்னாரு. டீசர் பார்த்துட்டு சுமாராக இருக்கிறாரு, ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடா, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது எப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போகுது, கேரக்டரைசேஷன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுவேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில். ஆனால் நானே ஒரு ப்ரீ டிட்டர்மெண்டாக போயிட்டு சார் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நார்மல் தான் சார், டேய் கம்மனு படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்படி சொன்னார். அப்புறம் எல்லாருமே எல்லாருக்கிட்டுமே வந்து எல்லாருமே நேற்று வந்த ரிவ்யூ வந்த எல்லாருமே படம் இது வரையும் பார்த்தோம் எல்லாருமே சொன்னது ஓவராலாக படமாக ரொம்ப நல்லா இருக்குது. கலையரசன், சாதனா, வேலராமமூர்த்தி, நரேன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர்ஸை நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட டிபட் மூவிலேயே நீங்கள் எப்படி இதை டீல் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் வந்து எல்லாமே கரெக்டாக அமையணும் வேறு. ஸோ ஆர்டிஸ்ட்டாக இவங்க தான் வேணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கினா, அதுவும் முக்கியமாக வேளாரம் மாத்தீஸ்வரம் ஆடுகளம் நிறையனும் கண்டிப்பாக வேணும்னே சொன்னேன். ஸோ எங்கள் பட்ஜெட்டு அது எல்லாமே கொஞ்சம் எப்படி கரெக்டாக இருக்கும்னா எல்லாம் ப்ரொடியூசர் சைட்லேருந்து பயங்கர சப்போர்ட். ஏன்னா ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறது வந்து கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் தான், நம்ம என்ன தான் ஃபீல் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் நம்ம போய் என்ன பண்ணுவேன். நீங்கள் ஸ்கிரிப்டிங் அப்போவே முடிவு பண்ணிட்டீங்க? ஆ, கன்ஃபார்மாக நான் இப்போ நீங்கள் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோயினை தவிர மேக்ஸிமம் தர்மன் கலை எல்லாமே வந்து எழுதி முடித்தோடனே இது எல்லாம் இவங்க தான் பண்ணணும்னு நான் யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணோம் அவங்க எல்லாருமே கிடச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் மெட்ராஸில் நடித்த அந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருப்பாரு வினோத், அவர் முதற்கொண்டு இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணால் தான் சரியாக இருப்போம். எல்லாருமே வந்து ஒரு லைவான கேரக்டர்ஸ், நான் ஆல்ரெடி பார்த்தது, நான் மீட் பண்ண கேரக்டர்ஸ், அவங்களுடைய ரிசம்பிள் அதில் இருக்கணும், அதுலேருந்து அவங்களோட பெஸ்ட்டில் வந்து நான் எனக்கு தேவையானது வாங்கணுன்றது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டேன், வேளாராமூர்த்தி சாரிகிட்ட வாங்குறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. சில அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரக்டாகவே எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஊர் சைடுக்கான ஒரு வில்லனாக பார்த்துட்டு அவரை கொண்டு வந்து ஒரு நார்மலான அப்பான்னும் போதே அதை அவரை கொண்டு வரதான் கொஞ்சம் எனக்கு அவர்கிட்ட ஏன்னா வாங்க முடியாது, அவர் ஒரு பெரிய லெஜண்ட், அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதை கொடுத்து அதை சொல்லி வாங்குறது கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருந்தது. அது முதல் நாள் மட்டும்தான் அப்படி இருந்தது, அது ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் அவர் கதையை உள்ளே வாங்கிட்டு படத்துக்கு என்ன தேவையோ அதுவும் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு. அப்புறம் ஆடுகளை நிறைய சார், அவரும் முதல் முறை வரும்போது புது டேரக்டர்லாம் ட்ரீட் பண்ணல, ஏன்னா ஆக்சுவலாக ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, வெற்றிமரன் சார்கிட்டருந்து வந்ததுலேருந்து அவர் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அது இல்லாமல் அவர் வந்து ஆக்டிங் கோர்ஸ் நடத்திட்டு இருக்காரு, ஸோ அவர்கிட்டயே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாம போய் அவர்கிட்ட நடிப்பு சொன்னாலும் வாங்கணும்னு சொல்லும் போது டைலாக் சீன் பேப்பர் கொடுத்துட்டு சார் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம், நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தயக்கமாக தானே சார் எனக்கு ஒரு வேலை இருக்கு. இருந்தாலும் சரி இன்னைக்கு ராத்திரிய வேகம் பார்க்க கூடாது.
டு தி ஷோ 70 mm. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏதவன் ஸ்பெஷல். எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிய வேவம் பார்க்க கூடாது. எய்தவன். சோ எய்தவன் அப்படிங்கற டைட்டிலுக்கான காரணம் என்ன சார்? ஏனா எய்தவன் அப்படினா இட் ரெஃபர்ஸ் டு எ பர்சன் டைரக்ட்லி. ஆமா. இவங்க தான் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு குறிக்கிற மாதிரியான ஒரு சொல். ஆக்சுவலாக எய்தவன் அது குறிக்கிற சொல் தான், அது யார் பண்ணாங்கன்றது தான் சஸ்பென்ஸ். எய்தவன் பக்கத்தில் ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டால் அது அதுவே ஒரு பெரிய கதை தான். எய்தவன் போட்டு க்வெஸ்சன் மார்க் போட்டால் அதுதான் கதை. ஸோ அது யார் பண்ணான்றது ஒரு டைட்டில் இருக்கிற சஸ்பென்ஸ் படம் ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் முடிவு பண்ணும். ஸோ அதுக்கான கேப்டான டைட்டில் தான் இது. இவர் தான் எய்தவன், இவர் தான் எய்தவன்லாம் இல்லை. படத்தில் இருக்க எல்லா கேரக்டரும் அவங்கவுங்களுக்கு தெரியாமலே ஒரு பிரச்சனை நடக்கும். அவங்களுக்கு அடுத்து அந்த பிரச்சனை காரணம் யாருன்னு அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா அது வேறு ஒருத்தராக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து ஒருத்தரும் எப்படி அதுலேருந்து பிரச்சனைலேருந்து வெளியில் வராங்க, அது என்ன பண்ணுறாங்கன்றது தான் கதை. ஸோ மெயினாக எய்தவன் அந்த டைட்டிலுக்கு முக்கியமான ரீசன் லீட் ரோல் கலைக்கான டைட்டில் தான் அது. அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். ஏய் ஏய் நில்லுங்கடா. ஒரு வாட்டி தான் எஸ்கேப் ஆனீங்க, ஒவ்வொரு வாட்டியுமா எஸ்கேப் ஆவீங்க? இப்போ ஓடுங்கடா. ஏய் படத்தோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி சொல்லுங்க சார். மியூசிக் வந்து பார்த்தவ பார்கன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு. அவங்க அனுராதா ஸ்ரீராம் சிங்கர் இருக்காங்களா, அவங்களுடைய பிரதர் அவர். ஆக்சுவலா மலேசியால இருந்தார் அவர். ஆக்சுவலா அவர் நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, கேட்டுட்டு இருந்தாரு. சோ இறக்குமதி பண்ணிருக்கீங்க டைரக்டரை. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் அவர் இறக்குமதி பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம படத்துக்கு இந்த இடத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஃபண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் அதோடைய முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லியவனையும் என்னுடைய நண்பன் எடிட்டர் ஆலன். ஸோ இந்த படமாக இன்றைக்கி எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்க்ரீன் பிளே டைட்டாக இருக்குது. ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எங்களோட கிட்டத்தட்ட அவர் வந்து ஷூட் வந்து மே ஜூனில் முடிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட் காப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரிம் பண்ணி அவர் அவ்வளோ ஒன்று எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி எல்லாருமே படத்துக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறது காரணம், முக்கியமான காரணம் ஆலன் கேமராமேன் சார் பிரேம்குமார். கிட்டத்தட்ட 10 படம் முடிச்சுட்டு என்கிட்ட வர்றாரு. நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் சுந்தர பாண்டியன் பசங்க இந்த மாதிரி 10 படம் பண்ணிட்டு மட்டும்தான் ஃப்ரெஷர் உங்களுக்கு. அவரை பொறுத்தவரைக்கும் நான் புது டைரக்டர். ஸோ அவரும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸ்பாட்டில். சக்தி என்னடா வேணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ரொம்ப பேசுகிறாங்க. என்கிட்ட கட்டணும் இல்லை, எல்லாருக்கிட்டே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க தெரியும், ஏன்னா எல்லாருமே இதில் மேக்ஸிமம் கம்பேக்கு கொஞ்சம் பதட்டம் பயம் எல்லாமே இருப்பாங்க. அதை வந்து ரொம்ப எல்லாரையும் ஈஸியாக மாற்றி விட்டது பிரேம் சார் தான். படத்தோட டார்கெட் ஆடியன்ஸா நீங்க யாரை சார் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலாக இது யூத்துக்கான ஒரு படமாக தான் இருக்கணும்னு தான் டிசைட் பண்ணி பண்ணோம். ஸோ இது வந்து சோஷியல் இஷ்யூவை பற்றி பேசுறது தான், அவங்களுக்கு தான் போய் முதல்ல சேரணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் சேரணும். நமக்கு முன்னாள் ஜென்ரேஷன் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா வந்து கரெக்டாக படியே அப்படி எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க நம்மளை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீ வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு அதெல்லாம் சொல்லிடுவோம். இந்த ஜென்ரேஷன் கிட்ட போய் அதை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியும், அவன் வந்து 10th 12th படிக்கும் 10th வரும்போதே அவனை கரெக்டாக தெளிவாகிடுவான். நம்ம இதை முடிச்சுட்டு இதை போகிறோம் இங்கே போகிறோம், அவன் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும்னு அவனே ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட போய் சொல்லுவேன். இது அவங்க அந்த தெளிவோடு இருக்கிறவங்க இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி இப்பயும் கரண்ட்டில் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதுக்கு கவுன்சிலிங்கான விஷயத்துக்கு போய் டொனேஷன் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை பண்ணணும்னு அது பேசணும்னு அது ரொம்ப நேர்மையாக பேசணும்னு நினச்சேன். அது கரெக்டாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ அது யூத்துக்கான விஷயங்கள் தான் இது. அவங்க ரீச் பண்ணிட்டாலே போதும். இப்போ அதை இது எல்லாருமே கேட்டது இந்த படம் பார்த்துட்டு இது ஒரு ஃபேமிலியாக விஷயமாக கொண்டாடிட்டுருக்காங்க மீன்ஸ் இது ஃபேமிலியும் போய் பார்க்குறாங்கன்ற கேள்விப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சார் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக முக்கியம். ஸோ ஃபைனல் க்வெஸ்சன் சார், மூணு பேரும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எய்தவனை தியேட்டரில் போய் பாருங்க அப்படி நீங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட். அவேர்னஸ், ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தை வந்து இன்டெப்தா போயிட்டு தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த பண்றது எவ்வளவோ பெட்டர்.
ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பேஸில் வரும்போது கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை இன்டெப்த்தாக போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை இறங்குறது பெட்டர். ஸோ உட்கார அந்த ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக அவங்களை வந்து பயங்கர என்டர்டெயின் பண்ணும். சீட்டோட நுனியில் ரொம்ப ஈகராக உட்கார வச்சுருப்பீங்க. அது பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்துட்டு வராங்க, அங்கங்கே சின்ன சின்ன காமெடி, படத்துக்கான ரொம்ப ஷார்ப்பான டைலாக்ஸு, அவங்க பார்க்காத சின்ன விஷுவல்ஸு, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு க்ளீன் என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். கலை சார், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு படம், வித்தியாசமான ஒரு படம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு கதை, பட் அதோடய திரைக்கதையும் அதை வந்து வழங்கின விதமும் வித்தியாசமாக இருக்கும். வந்து இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ஒரு, ஏன்னா இப்போது எப்போவுமே ஒரு பொதுவான விஷயம் நம்ம ஊரில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஆசைப்படவும் முடியும், ஆசைப்படவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலமை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையனை பற்றி, அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ப்ராப்ளமை பற்றி, ஸோ இந்த சமுதாயத்தால் அவன் அந்த ஆசைப்படுற விஷயத்தை எடுக்க முடியுதா இல்லையான்னு, அந்த எப்படி பாதிக்கப்படான்றதான் பிரச்சனை. ஸோ எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ பேர் எங்களுக்காகவும் எங்கள் வியூவர்ஸ்க்காகவும் படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு படத்தோட சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட் சார். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.